தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தார் சாலை சேதமடைந்து வருவதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வங்காரப்பேட்டை, பாபநாசம், திருப்பாலித்துறை, உத்தானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த சாலை ஒரு மாதத்திலேயே சேதமடைந்து காணப்பட்டது. 78 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த சாலைகள் தரமற்ற முறையில் உள்ளதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகள் சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் வீட்டின் தகர மேற்கூரை காற்றில் பறந்து விழுந்ததில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இப்பகுதியில் வீசிய பலத்த காற்றின்போது கீழே விழுந்த தகர மேற்கூரை அவ்வழியாக சென்ற ஆட்டோ மீதும் அருகிலிருந்த ஸ்விக்கி ஊழியர் மீதும் விழுந்தது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநருக்கும் மற்றும் ஸ்விக்கி ஊழியருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 2 பெண்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. இந்நிலையில் முறையாக மேற்கூரை அமைக்காத வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.